தம்பி வணக்கம்ப்பா, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த நாட்டு மாடு வளர்க்குறத எப்படி சந்தைப்படுத்துவது, எப்படி மதிப்பு கூட்டுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறந்த டாபிக். அது நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நீங்கள் அமேசான் போங்க. அமேசான் போய் கவுடங், COWDUNG, கவுடங்னு அடிங்க. பார்த்தீங்கன்னா பேக்கெட் பேக்கெட்டாக காட்டுவானுங்க, சரிங்களா? 1 கிலோ பாக்கெட், 2 கிலோ பாக்கெட், 5 கிலோ பாக்கெட், 10 கிலோ பாக்கெட் அப்படி காட்டுவாங்க. கவ் யூரின்னு போடுங்க, சரிங்களா? தேசி, DESI, தேசி கவ் யூரின் அப்படின்னு போடுங்க. அது தனியாக காட்டுவாங்க. கவுடங் கேக் அப்படின்னு போடுங்க, அது தனியாக காட்டுவாங்க. இன்னொன்று என்னமோ, என்ன பவுடர், விபூதிக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க, நான் ஞாபகம் தானே சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த, ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுடங் கேக்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எருவாட்டி, சரிங்களா? அது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸில் வந்து அதோடய விலை வந்து 160 ரூபாயிலேருந்து 290 ரூபாய் வரையிலும், சரிங்களா? இதை வந்து அமேசான்காரனே உங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதை சந்தைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதற்கான ஒரு சீரிய முயற்சி எடுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான் நம்மளுடைய இது எல்லாத்துக்கும் தேவை வந்து ஒரு முயற்சி. இப்போ வந்து நம்ம குழுவில் இருக்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எப்படி கற்றுக்கணும் இயற்கை விவசாயத்தை அப்படின்ட்டு இருக்கப்ப, ஒரு சில பேர் வந்து அதையும் தாண்டி சிந்தித்து இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சிந்தித்ததோட விளைவு தான் இந்த சந்தைப்படுத்துதல், சரிங்களா? நாட்டு மாட்டுடைய பொருட்களை சந்தைப்படுத்தினது, சரிங்களா? இப்போ நம்மளும் என்ன செய்யலாம், நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்மளோட சர்ஃபு, இந்த சோப்பு தூள்லாம் வந்து இப்போ பேக் பண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக்குக்குள்ளே தான் மாட்டோட கோமியத்தை அடைச்சி வச்சுருக்காங்க, சரிங்களா? அது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குங்க. அந்த மிஷினில் வந்து நீங்கள் இந்த பேக் வந்து பாலித்தீன் பேக், அது வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குதுங்க. அப்புறம் வந்து மேனுவல் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, ஒரு பாலித்தீன் ஷீட்டு வந்து மொதல் வந்து அந்த சர்ஃப் பேக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சைடில் கிழித்து பரப்புனீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும், இந்த அகலத்துக்கு அது இந்த ஷீட்டாக வரும். அந்த ஷீட்டில் உங்களோட கம்பெனி நேம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க. பிரிண்ட் பண்ணது அப்படியே வந்துட்டுருக்கும்போது அந்த கன்வேயரில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்தோடனே ஒரு ரோலர் மேலே போரும்போது ரெண்டு ஷீட்டும் வந்து மர்ஜ் ஆகி ஒன்று டியூப் ஆகிடும், அல்லது டியூபாகவே வரும், சரிங்களா? டியூபாகவே செஞ்சு வருங்க. அதில் வந்து கீழே சீல் அடிப்பாங்க, அடுத்து வந்து சாணம் ஒரு இதில் ட்ராப் கொட்டுவாங்க, அடுத்ததில் சாணத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி பேக்கிங்கில் போயிடும், சரிங்களா? இவ்வளோ தான். இதுக்கு வந்து சிறப்பு மிஷினரிஸ்லாம் வந்து குஜராத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மாட்டோட கோமியம். கோமியத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குதா, அல்லது வந்து நிறைய கோசாலைகள்லாம் இருக்குது உங்கள் வட தமிழகத்தில், அவங்கள்ட்ட நம்ம சொல்லி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1000 லிட்ரு பக்கத்தில் நம்ம வந்து இது மாட்டோட மூத்திரத்தை நம்ம பிடிக்கலாம். அதே மாதிரி அதை வந்து நம்ம முறையாக வந்து ஒரு 2-3 சல்லடைகளில் சலித்து வடித்து எடுத்துட்டு எந்த விதமான அசுத்த பொருள்களும் இல்லாமல் தெளிவாக இருக்கிற மாதிரி வச்சு அதை வந்து நம்ம வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம 1 லிட்ரு குடிக்கிற தண்ணி குடிக்கிற வாட்டர் கேன் இருக்குல்ல, அது மாதிரி 1, 2, 5, 10, 20 அப்படிலாம் வந்து கேன் போட்டு சீல் அடித்து அது விற்கலாம். அடுத்து வந்து எருவாட்டி தயாரிக்கிறது. எருவாட்டி வந்து செய்யும்போது அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பொதுவாக நம்மளுடைய சாணத்தில் வந்து அதிகப்படியாக வைக்கோலோட நார், கொஞ்சம் அந்த கழிவு பொருள்கள்லாம் இருக்கும். அதை வந்து என்ன செய்கிறாங்க, மேனுவலாகவோ அல்லது வந்து ஒரு
ஒரு ஸ்க்யூசர் ஒன்று இருக்குங்க, அதுக்குள்ளே வச்சு அழுத்துறப்ப என்ன ஆகிடும்னா, ஒரு ஃபில்டருக்குள்ளே வச்சு ஒரு கம்பி வலைக்குள்ளே வச்சு அழுத்துவாங்க. அழுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து வைக்கோல் அந்த மாதிரியான குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்க பொருள்லாம் போய் வெறும் சுத்தமான மாட்டு சாணம் வெளியே வரும். அந்த மாட்டு சாணத்தை வந்து நம்மளுடைய டிஃபின் பாக்ஸோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி வட்ட வட்ட மாத்திரை செய்கிறாங்க இல்லைங்களா, அதே டெக்னிக்கு அதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபில் பண்ணி அதை வந்து அப்படியே ரிவர்ஸில் போட்டு அது வந்து ட்ரையர் வெளியாக போகிறப்ப முறைப்படி அது காய்ந்து அப்படியே தட்டு தட்டாக வெளியில் வந்துடும் சரிங்களா. இது ஒரு அதே மாதிரி தான் நம்மளுடைய விபூதி செய்யக்கூடிய அதே இதை கொஞ்சம் பேர்ன் பண்ணி நல்ல சுட ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதை சுட வச்சு சாம்பல் எடுத்துகிட்டு சாம்பலில் வந்து வாசனை திரவியங்கள் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் சரிங்களா. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறத விட யாரோ ஒருத்தரோட தனிப்பட்ட முயற்சி, புரிஞ்சுக்கிட்டிங்களா. நம்மளுக்கும் அதுதான் வேணும். ஒரு முயற்சி மட்டும் நம்மகிட்ட இருந்ததுன்னா இதுதானே இதில் போய் என்ன அப்படின்னு அப்படிங்களாம் நினைக்காம, பரவாயில்லையே இதை வந்து இப்படி நினைக்கிறாங்களே. இப்போ எங்கள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா குழுவில் நிறைய பேர் கேட்பாங்க, எங்கேயாவது சாணம் கிடைக்குமா சார், எங்கேயாவது வந்து கோமியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் விற்பனை செய்யலாம், நீங்கள் தாராளமாக நல்ல ரேட்டு போட்டே விற்பனை செய்யலாம். இப்போ வந்து பெரிய பெரிய அங்காடிகள் இருக்குது பார்த்திங்களா, மொதல் மண்புழு உரத்தை வந்து விற்க கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரத்தோட ஆட்டு புழுக்கை அப்படின்னு சொல்லி அது ஒரு பாக்கெட்டில் போட்டு அது வருதுங்க. அது இல்லாமல் புண்ணாக்குகள் வந்த காலம் போய் புண்ணாக்குகளை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்களே வந்து புண்ணாக்கு கலவை அப்படின்னு சொல்லி கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில், இந்த ஈஸ்வரி டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் வந்து விற்கிறாங்க சரிங்களா. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, தம்பி கொஞ்சம் தைரியமாக உள்ளே இறங்குங்க. உங்களுக்கு என்ன செய்திகள் வேணுமோ, முந்தி காலத்தில் தான் செய்திகள் கிடைக்காம இருந்துச்சு, நெட்டில் பாருங்கள் அந்த மிஷினரி எங்கே கிடைக்குதுன்ட்டு, அல்லது நீங்களே கையில் தயாரிக்க முடியுமான்னு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் கொசுவர்த்தி செய்கிற டெக்னிக் வந்து விழுப்புரத்தில் இருக்குது. அந்த விழுப்புரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோமிய இது மாட்டு சாணத்தோட சில பொருட்களை, அதாவது மூலிகை பொருட்களை சேர்த்து அதை வந்து கொசுவர்த்தியாக பயன்படுத்துகிறாங்க. சாயந்தரம் ஒரு இடத்துல பொருத்தி விட்டிங்கன்னா அது வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக பரவி கொசுவே இல்லாத சூழ்நிலையை உருவாக்குது. இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா. முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித உதவி வேணுனாலும் தயவுசெய்து என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு தரேன். நன்றி.